முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்து மேலூரில் விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜகிருஷ்ணனிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராஜகிருஷ்ணன், தற்போது விவசாயிகள் என்னென்ன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க, விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூரில் முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்து முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மேலூர் பென்னிகிஸ் பேருந்து நிலையம் முன்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். முல்லை பெரியாறு அணை என்பது மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் ஜீவாதாரமாக விளங்கி வருகிறது. இதில் அணையின் கடைமடை பகுதியாக மேலூர் தாலுகா உள்ளது. சுமார் 85,000 ஏக்கர் விளைநிலங்கள் இந்த தண்ணீரை நம்பி பாசன வசதி பெற்று வருகிறது. இதன் மூலம் விவசாயிகள் நெல், கரும்பு, வாழை, தென்னை போன்ற பயிர்களை பயிரிட்டு தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர். இதனிடையே அணை பலவீனமாக இருப்பதாக கூறி வரும் கேரள அரசு அதனை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட அனுமதி கோரி ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் மனு செய்துள்ளது. இதற்கான கூட்டம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடைபெறுவதாக இருந்து அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனவே கேரள அரசின் இந்த போக்கை கண்டித்து முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மேலூரில் அதன் தலைவர் முருகன் தலைமையில் தற்போது விவசாயிகள் கேரள அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் கேரள அரசின் இந்த போக்கை கண்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள், கேரள அரசு இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபடுமேயானால் தங்களது போராட்டம் பல்வேறு வகைகளில் தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.